இந்த செய்கைக்கு நீதான் கரெக்ட். நாளைக்கு ராத்திரிக்குள்ள முடிக்கணும். அம்மா தங்கிட்ட கொடுத்து விடுறேன். விழிக்காயம் எதுவும் வேணும். என்னடா வீடெல்லாம் திறந்து கிடக்கு, வாசல்ல வண்டி நிக்குது, யாரு? என்னடா ஊர் மாத்தி ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க? உட்காந்துருக்குற சைஸே ஒரு மாதிரியா இருக்கு. பணம் காசு சேர்ந்துருச்சா? சேரல, அத வாங்கிட்டு போக தான் வந்திருக்க. உனக்கு சேர வேண்டிய காசு இங்க ஏவண்டா வச்சிருக்கேன். என்னது? அவன் முன்னாடி நல்ல முத்த ரைஸ் மேலதான் விலை பேசினான். நான் தான் கூட இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்தேன், அட்வான்ஸும் வாங்கிட்டேன். அப்படி இருக்கையில அவன் எப்படி உன் ஏரியாக்கு வந்தான்? இதுல ஏதோ உள்வேளை இருக்கு. அப்படி இப்படித்தனம் எல்லாம் பண்றவன் நான் இல்ல. ஆமா, நீ பண்ண மாட்ட. அப்புறம் எப்படி சேட்டு அந்த காசை கொண்டாந்து இங்க இருக்கணும்? உன் காசு எனக்கு முழுசா வேணாம், ஆளுக்கு பப்பாதி, அதான் முறை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேச வந்திருக்காண்டா மாம. மாயக்கா வீடு தேடி அடிச்சு பாத்தீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உட்கார்ந்து பேசலாம். சாமி, நேத்து வந்தவன் ஆழம் தெரியாத உனக்கு முக்கிய எடுத்துருவேன். இந்த மாதிரி என்னடா அவகிட்ட பேச்சு? சொன்னா கேளுங்க, உள்ள போங்க, போங்க. இருக்கு உனக்கு சேட்டுக்கு ஆப்பு. ஏய் போடா போடா, எல்லாப்பே பாட்டு புத்தான வந்திருக்கான் அந்த மாயக்கா. ஐயரு சேர்க்க வைக்கிற பஞ்சாயத்த தேவர்கிட்ட வாங்கடா. போடா டே போடா. என்னக்கா இது, எதுக்கு போய் சண்டை போட்டு? இவன் புத்தி தெரியாது. எங்கடா ஓட்ட கடைக்கு உள்ளார வந்து உட்காரலாம்னு பாக்குறேன். என்ன இங்க ஒண்ணு நடக்காது, இது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நாங்க தீர்த்துப்போம். எஸ்பி கிட்ட சொல்லுங்க, பந்தோபஸ்து எல்லாம் போட்டு பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு. போலாம், போங்க. இந்த கோபம் வருது. அக்காவை வந்து சாமி வச்சிருக்காப்புல போல இருக்கு. இல்லை இல்லை,
முடியல. சரிதா போறா. இப்ப ஊர் ரெண்டு படி போச்சல. ஏய் நீயா நானா பாத்துக்கறடி. சவால் ஓட பாத்துக்கறடி. ஏங்க உண்மையதாங்க சொல்றேன். போகினோ டைமண்ட் பாத்துக்கிங்களா? சும்மா கண்ணு குசுற மாதிரி மின்னுங்க. அந்த மாதிரி இருக்கீங்க. டோன்ட் ஜோக். ஏங்க சீரியஸா தாங்க. கங் இதோ வந்துட்டேங்க. டேய் மச்சான். கரடியா வந்து போடா டேய். ஏங்க நீங்க வெளிய எங்கயும் போகலல்ல? இல்லையே. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. நானா? அவ பேசலாம் உட்காருங்க. ஐயோ எழுந்திரிச்சு வெளியே போட பண்ணி. இந்த டிரெஸ் சூப்பரா இருக்குங்க. 34 26 34. அப்புறம் நீங்க சொல்லுங்க. Whatever it is. பே நீ ஊத்துற ஊத்துல கூருக்குல புது டேம் தான் கட்ட போறாங்க. தனியா போய் நீயே கட்டிக்க போடா. மேடம் ஒரு பர்சனல் மேட்டர், கொஞ்சம் தனியா போய் பேசிட்டு வந்தீங்களா? டேய் வாடா. மேடம் டேய் வாடா. டேய் சொல்லல வா. இவன் என்ன சொல்லல? வாடா சொல்லல. வாடா. டேய் சத்தியமா அந்த மேடம் இருப்பே. என்னடா மேடம், தயவு செய்து நீங்க போட்டுக்கிற Dress மாத்திராதீங்க மேடம். ப்ளீஸ் இதோ வரேன்டா. ஷூ வரேன் பாரு. என்னடா ஒரு மாதிரி இருக்க? தானம் படுக்க மாட்டேன், தள்ளி மாட்டேன். ஏன் உம்முன இருக்க? பண்றதையும் பண்ணிட்டு கேக்குறான் பாரு. சொல்றா என்ன மிஸ் பண்ணுன்னு பாக்குறியா? யோசிக்கிறேன். ஆனா ஓகே ஆயிடும். என்ன ஓட்டும் போது வர வர வாய் மூடு. என்னடா முஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப வாச்சு பரவாயில்ல, ஃபீல் பண்றான். கொஞ்ச நேரம் முன்னாடி வீட்டுக்குள்ள பண்ணாம பாரு. டேய் வேணாம், உன் வாழ்க்கையோட விளையாடாத. டேய் சொல்லுவேன்டா, காமெடிய பார்த்து கடலை போட ஆரம்பிச்சான் பாரு. தப்பான ஃபிகர் பிடிச்சிட்டோம். சிரிக்காத, ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப சிரிக்காத, சுளுக்கிக்க போகுது. காமணிமா எங்க கிளம்புறீங்க? எங்க கிளம்பலான்னுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அப்படியா? ஏன் தெரியல, எனக்குள்ள ஒரு புது ஃபீலிங் இருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கறியா? நடக்கணும். தப்புமா? ஐ டோன்ட் கேர். ட்ரெயின்ல பார்த்து உன் கூட வரட்டுமான்னு கேட்டப்பவே நான் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். சாப்பிடும்போது கூட அவன் கிளாஸை கவுத்து வச்சப்போ நான் அசந்துட்டேன். பெட்ரூம்ல அவன் கையங்கள பட்டதும், குழந்தைக்கு பால் கொடுக்கறத பார்த்ததும் நான் முடிவே பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே தயா எனக்குள்ளே வந்துட்டான். இப்போ அவன் வேக வேகமாக என் நெஞ்சில் பதிஞ்சு போயிட்டான். நான் தயா மேலே ஆசைப்படுறது தப்பாம்மா? சொல்ல தெரியலம்மா. தயாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். சாரிமா.
கேமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னடா பின்ன கேம் ஆடுறா? கேம் ஆடி முக்கியம், கேம் ஆடுற அழகு தாண்டி முக்கியம்.